விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பெரிய பெரிய கட்சியா இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக இவங்க எல்லாம் ஏடிஎம்கே கூட போகாம பிஜேபி கூட போகணும்னு சொல்லி அரசியல் புரசலா பேசிக்கிட்ட சூழ்நிலையில இப்ப பிஜேபி காத்து வாங்குதாம்ல, ஏடிஎம்கே பக்கம் தான் அவங்க எல்லாம் போறாங்களாம்ல. அதுலயும் குறிப்பா பிஜேபியில முக்கிய தலைவர்களே, பெரிய பெரிய தலைகளே தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க வேட்பாளராக நிக்க மாட்டேன் சொல்லி அவங்களும் பேக்கப் படிக்கிறாங்களாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காம்ல. போக போறத பார்த்தா இனிமே பிஜேபி தமிழகத்துல காலுண்டுமா அப்படின்னு தோணுது போலயே. இதை பத்தி ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க. ஹாய் நண்பர்களே, அடுத்தடுத்து கலண்டர் கொண்ட அண்ணாமலை, எல் முருகன் கூட்டணியிலும் தனித்து விடப்பட்ட பாஜக பேச்சு. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியை இறுதி செய்யும் நிலையில் உள்ளது. இன்னொரு பக்கம் பாஜகவின் கூட்டணியில் இணைய பெரிய கட்சியில் எதுவும் தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது புதிய திருப்பமாக பாஜகவின் டாப் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்துள்ளனர். நீலகிரி லோக்சபா தொகுதியிலும் மத்திய பாஜக இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்த நிலையில் தற்போது திமுக எம்பிஆர் ராசாவிற்கு ரூட் கிளியர் ஆகியுள்ளது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் மீண்டும் தேர்வாகின்றார். மக்களவைத் தேர்தல் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாநிலங்களுக்கு தேர்வாகிறது. இதனால் அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெரிதாக இல்லை. இதனால் திமுக எம்பி ஆர் ராசாவிற்கு பெரிய அளவில் இனி நீலகிரியில் போட்டி இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணாமலை கோவை. இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலில் போட்டியிட மாட்டேன், கோவை தேர்தலில் கண்டிப்பாக நிற்க மாட்டேன், எனக்கு தலைவராக பணிகளை செய்யவே நேரம் சரியாக இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார் பாஜகவின் அண்ணாமலை. 2024 லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்ய பிப்ரவரி 18 வரையில் மட்டுமே கால அவகாசம் என்று பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாம். நீங்கள் நடைபயணம் செய்தது போதும், உடனே கூட்டணியை முடிவிற்கு கொண்டு வாருங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க மூன்றாவது அணி உருவாக்குவதை உறுதி செய்யுங்கள் என்று அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக உத்தரவிட்டுள்ளதாம். ஆனால் அதிமுக கூட்டணிக்கு பாமக, தேமுதிக செல்வதால் பாஜக கூட்டணிக்கு ஆள் வராத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாம். இரண்டு கட்சிகளும் பாஜக கூட்டணிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கூட்டணிக்கு வர முடிவு செய்துள்ளன. அதன்படி பாமக 6 சீட், தேமுதிக 3 சீட் என்று இறங்கி வர முடிவு செய்யப்பட்டுள்ளன. இரண்டு ராஜ்யசபா இடங்கள் இரண்டு கட்சிகளுக்கும் தலா 1 என்று பிரித்து கொடுக்கப்பட்டு உள்ளன. இது போக பணம் கேட்டதில் 1/4 பகுதியாக பிரித்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாம். பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம், நாம் பெரிய கூட்டணி அமைப்போம் என்ற அதிமுக வைத்த வாதத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களாம். இதனால் பாஜக தனித்து விடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாம். முக்கியமாக பாமக, தேமுதிக இல்லை என்றால் பாஜகவின் கூட்டணியில் பெரிய கட்சி எதுவும் இருக்காது. முக்கியமாக புதிய தமிழகம் கூட அதிமுக கூட்டணிக்கு போகும் சூழலில் உள்ளது. இது போக ஐஜேகே மட்டுமே தற்போது பாஜக கூட்டணிக்கு செல்லும் சூழல் உள்ளது. பாஜகவின் கூட்டணி இன்னும் முழுமையாக உருவாகாததால் விரைவில் கூட்டணி உருவாகும் விவகாரத்தில் டெல்லி நேரடியாக தலையிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.